நீங்க நினைப்பீங்க ஸ்டார்லிங்க் உள்ள வந்தோடனே டெலகாம் கம்பெனி எல்லாம் சூப்பரா மாற போகுது, நம்மளாம் அப்படியே அப்டேட் ஆக போறோம், எல்லாருக்கும் 5G இல்ல நெட்ஒர்க் அவ்வளவு ஸ்பீடா வந்து நீங்க என்னென்ன போறீங்க, ஏன் நிலா சாட்டிலைட் தான் போறீங்களா, கமெண்ட் பண்ண போறீங்க, எவ்வளவு படம் எடுக்க போறீங்க, அந்த படத்தை டவுன்லோட் பண்ண போறீங்க, அந்த படத்துக்கு விமர்சனம் பண்ண போறீங்க, இவ்வளவு வேற என்ன போறீங்க, ஒன்றும் பண்ண போறது இன்டர்நெட் வச்சு ஆக்கப்பூர்வமா செய்யறது கம்மி தான், ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஸ்டார்லிங்க் வரும்போது இப்பதான் கதையை ஆரம்பிக்க போகுது. கதையை இப்பதான் ஆரம்பிக்கிறேன். Wait and watch. ஜியோ உள்ள வரும்போது ஒரு விஷயம் நடந்துச்சா, இந்த எந்திரன் படம் மாதிரி தான் கதையே இனிமேல் ஆரம்பம். அந்த மாதிரி ஸ்டார்லிங்க் உள்ள வந்துச்சுன்னா ஒரே நெட்ஒர்க் ஸ்டார்லிங் தான் இருக்கும், அது பிஎஸ்என்எல் கொண்டு வந்துருவாங்க. நீங்க ஸ்டார்லிங்க்னு ஒரு அந்நிய நேம் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வெளிநாட்டுக்காரர் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க, கார்பரேட்னு சொல்லிடுவீங்க. அதுக்காக செத்து கடந்து வாழ்வா சாவான் கடந்து பிஎஸ்என்எல் தூக்கி நிறுத்தி அந்த பிஎஸ்என்எல் பின்னாடி ஒளிஞ்சுக்குவார் ஸ்டார்லிங்க். உங்களுக்கு புரிய நினைக்கிற விஷயம், நீங்க என்ன நினைப்பீங்க, இந்தியன் கவர்மெண்ட்ரா இந்தியன்டா அப்படின்னு சொல்லி பறக்கோடுவீங்க, ஆனா அங்க பின்னாடி நிக்கிறதா யாரோ, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். பிஎஸ்என்எல் எவ்வளவு நாள் படுத்து தொங்க விட்டது யாரு, ஏன் இது எப்போ எடுத்துன்னு படிக்கலாம்ல, அம்பானி அதானி செஞ்ச விஷயத்த ஏன் பிஎஸ்என்எல் பண்ண முடியல, எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. பிஎஸ்என்எல் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த அம்பானி அதானி உள்ள விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கீழே இருந்து வாங்குவாங்கல்ல, கொடுங்க சாமி கொடுங்க சாமி கொடுங்க சாமி வாங்குவாங்க, இல்லை அவங்க எல்லாம் காசு அடிக்க முடியாது, அது வீட்டுக்கு கொல்லப்புறத்துல கோடி கோடியா சேர்க்க முடியாது. ஆனா இந்த டெலகாம் கம்பெனி வந்து பிஎஸ்என்எல் எதிர்த்து நின்றுச்சுன்னா காசு வர அதுல கமிஷன் கிடையாதுல, எல்லா கல்லாவும் எங்க போவோம், கவர்மெண்ட்ட போவோம், கவர்மெண்ட்டை போய் எடுத்தோம்னா கணக்கு காட்டணும். ஸோ இது பெரிய சிக்கல் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், அம்பானி தூக்கி உள்ள கொண்டு விடு, அவனை வச்சு நிறைய டவரை கட்டு, காசு கொள்ளையடி, அதுல இருந்து கமிஷனை வாங்க, முடிஞ்சு வச்சு இப்படி பண்ணிட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எவ்வளவு சொரண்டி சொரண்டி முடிச்சிருவாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்லை, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ பயங்கரமான விஷயங்கள்லாம் கிடைக்கும், லட்சம் கோடிகள் பொருளக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் புரியுதா, வெறும் காத்த வச்சு கோடி கோடியா சம்பாதிக்க ஊரியாது. அந்த மாதிரி அலைக்கற்று காத்து, வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியாது, செல்போன் ஆடம்பரம் அந்த கடைக்கு ஏத்தாமல காம்படிஷன் பண்ணணும், நீ 30 ரூபாய் விற்கிறியா நான் 20 ரூபாய் விற்கிறேன், இப்படிதான் காம்படிஷன் பண்ணணும். ஆக்சுவலா மக்களுக்கு கம்மியான விலையில கொடுத்து நல்ல சலுகை கொடுக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, திருது கொண்டு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க, இங்கிட்டு கல்யாணம் எங்கிட்ட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றது, உளவியல் இடத்தையும் ஆகும், உங்க மகனு கல்யாணம் நடத்துறதுக்கு நாங்க மூவி பண்ணணுமா அப்படின்னு தான் மீம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மீம் கிரியேட்டர்ஸ்லாம் ஐடி விங்ஸ் கொடுத்துருவாங்க காசு, இந்த 200 ரூபா 300 ரூபா 300 ரூபா வேலையை பாரு பார்த்து விட்ருவாங்க. மக்கள் உளவியல் என்ன ஆகும் தெரியுமா, அம்பானி வீட்டு கல்யாணத்தை பண்ணுறதுக்காக நம்மகிட்ட காசு கொடுங்குறாரு, இப்படிதான் நீங்க நினைப்பீங்க, அது கிடையாது மேட்ரு. எப்படி இருந்தாலும் ஸ்டார்லிங் உள்ள வந்துடும், ஸ்டார்லிங் உள்ள வந்துச்சுன்னா நமக்கு வியாபாரம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம கடையை முடிட்டு போகணும், கடையை முடிட்டு போறதுக்குள்ளேயே இவங்க பையில இருக்க கொஞ்சம் கொஞ்சம் காசையும் எடுத்துட்டு போயிடணும், அதுக்காக தான் இந்த பிரைஸ் இன்க்ரீஸிங் புரியுதா. எப்படி இருந்தாலும் நீ ஸ்டார்லிங் ஃப்ரீயா வருது அதிகமா அப்டேட், ஏன்னா ஃப்ரீயா வேற கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காப்ல, அவர் உள்ள வந்துட்டாப்லன்னா நீ அங்கே ஓடிடுவோம், எப்படி ஜியோ ஓடினியோ அந்த மாதிரி ஏர்டெல் ஏர்செல்ல இருந்து ஜியோ ஓடி வந்தியோ அதே மாதிரி ஸ்டார்லிங்க் ஓடுவா ஜியோல இருந்து, அது அவனுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அந்த வேலையை பார்த்து அவர் தானே பாம்பின் கால் பாம்பறியும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சனால போக போற எப்படியும் அந்த போற கொஞ்ச நாள்ல நான் காசு ஆட்டையை கொடுக்குறேன்ப்பா அப்படின்றக்கா அறுவடை பண்ணிட்டு இருக்காப்ல, வேற ஒன்றும் கிடையாது, ஏன்னா 2 வருஷம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல நெட்ஒர்க், அதுக்கான முதலீடு போட்டுருப்பாப்ல, அது மொத்தமா எடுக்கணும். இந்த கார்பரேட் என்ன பண்ணும், ஒன்று போடுது அப்படின்னா அதோட பெருசா எடுக்கும், அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா புரிஞ்சு போறது கிடையாது. அப்புறம் எலான் மஸ்க் வருவாப்ல, எலான் மஸ்க் ஒரு காலத்துல அப்படி போவாரா கிடையாது, இதான் கடைசி, ஏன்னா ஒரு நெட்ஒர்க் தான் இருக்கும் இந்தியா முழுக்க, ஒரே நெட்ஒர்க், அது பிஎஸ்என்எல் தான் இருக்கும் ஃபியூச்சரா தான், ஒன் வேர்ல்ட் ஒன் கவர்மெண்ட் ஒன் நெட்ஒர்க், இதெல்லாம் ஒரு மெதுவா நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி போறாங்க, இதை உங்களுக்கு பாக்குறதுக்கு இயல்பா நடக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு தான் ஸ்கிரிப்ட் கரெக்டா போயிட்டு இருக்கு, இதை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம், நம்மளை தான் நீங்க கவனிக்கிறதே இல்லை, என்னத்தை சொல்றது, இதான் விஷயம், டெலகாம் கம்பெனிக்குள்ள இப்படிதான் ஒரு குளறுபடி நடந்துட்டு இருக்கு, ஓரளவுக்கு நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன்.